Hello everyone, welcome back to another video from Indian Food. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். நீங்க செஞ்சிட்டு ரைஸ் கூட mix பண்ணி சாப்பிட்டா முட்டை ரைஸ் மாதிரி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இல்ல ரைஸ்க்கு சைடு டிஷாவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேக்கறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேக்கறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறலாம். நல்ல பிரவுன் கலர்ல பொன்னிறம் ஆகற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமா உப்பு சேக்கறேன். மீதம் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்க்க போறோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். வெங்காயம் நல்ல பிரவுன் கலர்ல பொன்னிறம் ஆயிருச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறலாம். வெங்காயம் நல்ல வதங்கறதுல தான் டேஸ்டே இருக்கு. அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லி தூள் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். எல்லாம் ஒன்னோட ஒன்னு நல்லா mix ஆகி மசாலா மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தண்ணிலாம் வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டை சேர்க்க போறோம். தண்ணிலாம் நல்லா வத்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை சேர்த்துறலாம். 5 முட்டை நான் சேர்க்குறேன். முட்டை சேர்த்த உடனே நம்ம கலந்து விட்டுட்டோன்னா ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பெரிய பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிட்டா ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்ககிட்டே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.